தத்புருசாய வித்மகி தீமகி தன்னோ தந்தி பரசோதயம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு இந்த சனீஸ்வர பகவான் வழிபாடு அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநள்ளார் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய திருத்தலத்துக்கு தான் வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது வருடம் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கும் பொழுது திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு இருக்கிற மாதிரி இருந்து சனீஸ்வர பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னா அவங்க சனிக்கிழமை நாட்களில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தர்பாரண்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சனீஸ்வர வழி சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு மகர ராசிக்கு வந்து நிகரம் இல்லாத நிகரற்ற செல்வத்தை குடிக்கக்கூடிய சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற தாத்பரியத்தை அருளக்கூடிய வழிபாடாகவே இருந்துகிட்டு இருக்கும் அதல்லாமல் வார வாரம் சனீஸ்வர பகவானுடைய திருத்தலத்திற்கு பரிகார ஸ்தலத்திற்கு போக முடியாத பாக்கியவான்கள் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் சன்னதியில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் நவக்கிரக வழிபாடுகளில் வந்து நவக்கிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி சனிக்கிழமை மாலை நேரத்தில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு கோயிலுக்கு சென்று அர்ஜனை பண்ணுவது அப்படிங்கிறது காலை நேரத்தில் பண்ணலாம் அதுவே வந்து எல் விளக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி ஒரு பரிகார வழிபாடு வச்சுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக இறங்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்தில் பூஜைகளை செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அந்த மாதிரி அந்த சனீஸ்வர பகவானுக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கை ஏத்தி ஒன்பது முறை நீங்க வந்து தீபாதரனை உங்கள் கையிலேயே காட்டலாம் அர்ச்சகர் வரணும் அல்லது அது சம்மந்தப்பட்டவங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை அர்ச்சகர் இல்லாத கோயிலில் நீங்களாகவே விளக்கை ஏத்தி அந்த எல் விளக்கை ஒன்பது முறை சனீஸ்வர பகவானுக்கு காட்டி அந்த கோயிலில் வச்சுட்டு வரலாம் அல்லது ஒன்பது முறை நவகிரகத்தை சுத்தி வரலாம் அந்த ஒன்பது முறை சுத்துவது கூட ஐந்து முறை வளப்பக்கமாகவும் நான்கு முறை இடப்பக்கமாகவும் சுத்து வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து அர்ச்சனை செய்து முடிந்தால் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி நவதானியத்தை பரப்பி வச்சு அந்த விளக்கு நீங்கள் அங்கே ஏற்றி வைக்கலாம் அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவானால் ஏதாவது சின்ன சின்ன தோஷம் வந்தது அப்படின்னா அந்த தோஷ தடைகள் விலகும் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவானால் கிடைக்கக்கூடிய யோகங்களும் மிகுதியாகுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய ஆன்மீக தகவலில் நாக பாம்புக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பொதுவாகவே நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாக பாம்பு சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை ஒரு வழிபாடாகவோ பிரார்த்தனையாகவோ தெய்வம்சமாகவோ எதனால் சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அசைவம் என்ற பெயரில் கண்ணுக்கு தெரிஞ்ச பிராணிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு விதமான பிராணிகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா மனுஷனே மனுஷனே சாப்பிடக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இருந்துகிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் நல்ல பாம்பு என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரக்கூடிய இந்த பாம்பை சாப்பிடும் பொழுது தன்னது தன்னுடைய மனித இனத்தையே நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஏதாவது அணுகுண்டு போட்டோ அல்லது வேறு வகையான ஒரு நச்சுப்பொருளை வந்து உருவாக்கியோ ஏதாவது ஒரு வகையில் உலகத்துக்கு அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷய அந்த கொடிய விஷயம் சதவீதத்துக்கு மேலாக சாதாரண சின்ன சின்ன கிருமிகள் மூலமாகவே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக கைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை உயிருக்கு ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பாம்பு பள்ளி போன்ற ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்குது இதுவும் அதிகபட்சமாக பாம்புக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது ஊர்வன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாப்பராணி வந்து நம்ம மேலே பட்டாலே பாப்பராணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமப்புறங்களில் அந்த பாப்பராணி நம்ம மேலே பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மையும் அதுதான் பள்ளி வந்து நம்ம மேலே விழுந்தது அப்படின்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆபத்து கிடையாது அதாவது உயிருக்கு ஆபத்து கிடையாது ஆனால் பள்ளி மேலே விழுகிற இடத்தை பொறுத்து நேரத்தை பொறுத்து திதியை பொறுத்து நாளை பொறுத்து நட்சத்திரத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சந்திக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பாம்பு அதாவது கொடிய விஷமுள்ள பாம்பை கூட அந்த விஷத்தை எடுத்துட்டு அந்த பாம்பை சாப்பிடும் பொழுது எலும்பே இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் வளைந்து நெளிந்து போகக்கூடிய இந்த ஊர்வன என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பாம்பை வந்து நாம ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியாத கிருமிகள் மூலமாக உயிர் சேதம் ஜன சேதம் ஏற்படும் விஷயத்தை அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சு திரேகா யுகத்திலேயே கண்டுபிடிச்சு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதனால தான் நீங்கள் பாம்பை சாப்பிட வேண்டாம் பாம்பு மூலமாக நச்சு வரும்ங்க சொல்கிற விஷயத்தை விட அந்த கண்ணியம் உள்ள நல்ல பாம்பு வந்து கோழிஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மிகுந்து அந்த நல்ல பாம்பை சிவனுடைய கழுத்தில் அணுவிச்சு அந்த பாம்பை வந்து சிவனுக்கு இணையாக வழங்கக்கூடிய சிவபெருமானை பார்த்து வழிபாடு செய்யும் பொழுது இந்த நல்ல பாம்பையும் பார்த்து வழிபாடு வச்சுக்கணும் சிவ தெய்வ அம்சம் பொருந்திய அந்த நல்ல பாம்பை நாம் எக்காரந்த கொண்டு கொல்லக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்த கூட சொல்லி வச்சுருக்கிறது சாஸ்திரம் இப்போ கூட பாருங்கள் ஒரு சில நல்ல பாம்புகளை நீங்கள் ஒரு சில திதிகளில் கொல்லும் பொழுது உங்களுக்கு நாகதோஷம் ஏற்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா இதுவெல்லாம் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உண்மையாக இருந்துகிட்ருக்குது இந்த நல்ல பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நன்மையாக உண்மையாக தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால தான் கரோனா என்ற கிருமி கைகள் மூலமாக பரவுதுங்கிற ஒரு யதார்த்தத்தையும் இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு உறுதியாகவும் அதே சமயத்தில் உண்மையாகவும் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் மக்களுக்கு நன்மையாகவும் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய ஆன்மீக தகவலில் ஒரு மனுஷன் சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமான ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான முயற்சி எடுக்கணும் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் பொதுவாகவே யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கும் பொழுது ஏழையாக பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் பெரும் பணக்காரர் ஆகணும் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிலைமையை விட அடுத்த நிலைமைக்கு வந்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் அதற்கான முயற்சி எல்லோரிடத்திலும் இருந்தால் கூட எத்தனையோ பேர் முன்னேற முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தான் தாத்பரியமான உண்மையாக இருக்குது அந்த மாதிரி பல்வேறு முயற்சிகள் செய்யும் உதாரணமா திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க இந்த மாதிரி விதியෙන් இருந்து விரக்திகள் இருக்கறவங்க இந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்காம முன்னேற்ற தடை முன்னேற்ற தடை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக சந்திச்சிட்டு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம்ங்க அதாவது அந்த மாதிரி முன்னேற்ற தடை உள்ளவங்களுக்கு இந்த மூஞ்சூர் எலின்னு சொல்லுவாங்க விநாயகர் சம்பந்தப்பட்ட அதாவது பிள்ளையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் எலி இருக்குல்ல அந்த மூஞ்சூர் எலி வந்து உங்களுடைய வீட்டில் பார்க்கக்கூடிய சாதாரண எலி பார்க்கறதை அப்படிங்கறதை விட இந்த மூஞ்சூர் எலி வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அம்சம் வந்தது அப்படின்னா அந்த மூஞ்சூர் வழி பார்க்கக்கூடிய அந்த நாள்லேயே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த இருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் போக போகிறீங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது யார் ஒருவர் மூஞ்சூர் எளியை வந்து பார்க்கக்கூடிய தகுதி கிடைக்குதோ அந்த பாக்கியம் கிடைக்குதோ அந்த நாளிலிருந்தே அவர்களுக்கு அந்த தொழில் அல்லது அந்த உத்தியோகம் அல்லது அந்த வியாபாரத்திலிருந்து ஓரளவாவது முன்னேற்றம் கிடைக்குங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது மூஞ்சூர் எளி பார்க்கக்கூடிய அந்த அந்த காலத்தில் அந்த நேரத்தில் மூஞ்சூர் எலி அப்படிங்கிறது எந்த காலத்தில் பார்த்தாலும் சரி எந்த கிழமையில் பார்த்தாலும் சரி எந்த நேரத்தில் பார்த்தாலும் சரி மூஞ்சூறு எலியை பார்த்து அதற்கடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களில் அந்த மூஞ்சூறு எலி போன்ற ஒரு பொம்மையை அந்த மூஞ்சூறு எலி போன்ற ஒரு உருவ அமைப்பை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பாக பிள்ளையாருடைய சன்னதியில் வந்து மூஞ்சூர் எளியை கொடுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பிள்ளையார் விக்கிரகத்தையே நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படி பிள்ளையார் வா பிள்ளையாருடைய விக்கிரகத்தை வாங்கி கொடுக்க முடியாட்டி கூட பிள்ளையார் விக்கிரகத்துக்கு பக்கத்தில் இந்த மூஞ்சூர் எளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சுக்கலாம் பிள்ளையார் அதாவது யார் ஒருவர் மூஞ்சூர் எளிய பார்க்குறீங்களோ அந்த மூஞ்சூர் எலியை பார்த்ததுக்கப்புறம் அதிலிருந்து இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளே பிள்ளையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூர் எலியை உங்களுடைய வலதுகை மோதிர தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் விக்கிரகத்தை தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் கூட உங்களுடைய விதி மாறக்கூடிய உங்களுடைய கதி வந்து மாறக்கூடிய உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நிதி பெருகக்கூடிய அமைப்புக்கு இந்த பிள்ளையார் பக்கத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் எலியை வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிக்கலாம் வலதுகை மோர் மோதிரவரலை தொட்டு அது விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையா சிக்கிரத்தில் இருக்கக்கூடிய மூஞ்சூர் எலியை தொடருது அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு பிள்ளை பிள்ளையார் அப்படிங்கிறத விட பொதுவாக ஒரு மூஞ்சூர் எலியை வாங்கி தானம் செய்து அந்த எலியை வந்து நீங்கள் மூஞ்சூர் இந்த மூஞ்சூர் எலி பொம்மையை வந்து அந்த மூஞ்சூர் எலி உருவத்தை வந்து வலதுகை மோதிர வரலால் தொட்டு நமஸ்காரம் வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்த சொந்த நிலையிலிருந்து மந்த நிலையிலிருந்து மாறுபட்ட மேன்மையான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இன்றைய ஆன்மீக தகவலில் சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறதுனால சூரியனார் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே காலை நேரங்களில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக சூரிய பகவானை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது நமஸ்காரம் செய்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு சூரிய வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஒன்பது முறை அதாவது சூரியனை பார்த்து ஒன்பது முறை ஓம் ஹ்ரீம் சூர்யாய நம ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிப்பது நல்லது மீண்டும் ஒரு முறை சொல்றேன் ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமவும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தேவியை தொட்டு நமஸ்காரம் செய்யறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவானுடைய தோஷம் இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் கடுமையாக இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் நீச்சம் பெற்று இருந்தது அப்படின்னாலோ சூரிய பகவான் பகவிட்டு இருந்தார் அப்படின்னாலோ அந்த மாதிரி உள்ளவங்க அந்த சூரிய பகவானுடைய அந்த பிரச்சனையிலிருந்து சூரிய பகவானுடைய கடுமையிலிருந்து தற்காத்துக்கிறதுக்காக சூரிய பகவானுடைய கோயிலுக்கு அதாவது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆடுதுறை என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சென்று பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த சூரியனார் கோயில் இருக்கக்கூடிய ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் அர்ஜனை செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அதற்கப்பறம் சூரியனார் வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த சூரியனார் கோயிலில் இருந்து சூரிய நமஸ்காரம் அதாவது சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சூரியனார் கோயிலில் இந்த மாதிரியான வழிபாடு நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே சூரியனார் கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை வாங்கி பிரசாதத்தை வாங்கி ஒரு ஒன்பது பேருக்கோ அல்லது பதினோரு பேருக்கு நீங்கள் வந்து தானம் செய்கிறது அதைவிட சிறப்பாகவும் உன்னதமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சூழல் உருவானதாகவும் அமையும் கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்